அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல நான் மேலையில் இருக்கிற என்னோடய இயக்குநர்களுக்கு, என்னோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படங்களை கொடுத்த என்னோடய இயக்குநர்கள் பேரரசு சார் இருக்கட்டும், சசி சார் இருக்கட்டும், துரை சார் இருக்கட்டும், எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேபாளின்னு சொன்னோன்னா பழைய மெமரிஸ்லாம் ஓட ஆரம்பிக்குது. சைலண்ட்டாக இப்படி பார்த்தீங்கன்னா குட்டை சட்டை குட்டி தொப்பை நம்பாதீங்க, டெரர் ஸ்பாட்டில் யோ அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட ஒரு தன்னோட விஷனை வந்துட்டு அந்த வர ஒரு விஷயத்த வந்துட்டு கரெக்டாக வர வரைக்கும் விட, அதை வந்துட்டு எனக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்துட்டு வர வரைக்கும் விடக்கூடாது. ஸோ அந்த விதத்தில் நாங்கள் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச அதிகமாக ஒர்க் பண்ண ஃபிலிம் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச நேபாளத்தில் நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் டேஸ் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், அவ்வளோ லொக்கேஷன் சேஞ்சஸ், அவ்வளோ விஷயங்கள். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவரோட படங்கள் நீங்கள் ஓவரால் ஆவரேஜ் ஓவரால் கால்குலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு தப்பான படமாகவே இருந்திருக்காது. எல்லாமே மினிமம் கேரண்டியாக வந்துட்டு படம் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க, நல்ல படங்கள். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் தான் முகவரியாக இருக்கட்டும், தொட்டிஜியாக இருக்கட்டும், நேபாளி, சிக்ஸ் கேண்டல்ஸ். ஸோ எல்லாத்துலேயும் சதீஷ் சார் சொன்ன பாயிண்ட் தான், எல்லாத்துலேயும் ஒரு சின்னதாக ஒரு சோல் இருக்கும், ஒரு கிரக்ஸ் இருக்கும். அது இல்லாமல் சும்மா ஏதோ ப்ரொடியூசர் வந்துட்டாங்க, படம் போடுறாங்க, ஒரு ஹீரோ கிடச்சிட்டாங்க, வாத்தலை வா போயிட்டு ஷூட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு கமர்ஷியல் படம் பண்ண, அப்படி கிடையவே கிடையாது துரை சார். ஸோ அதுதான் அந்த அவரோட மிகப்பெரிய ப்ளஸ், வெரி பேஷனேட் டுவர்ட்ஸ் சினிமா. நிறைய வேர்ல்ட் சினிமா பார்க்கக்கூடிய ஆள், என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், அதுக்கு ஒரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் சினிமாவில் வந்துட்டு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்லாம் சர்வைவ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வந்து காணாமல் போன டைரக்டர்ஸ், நடிகர்கள், நடிகைகள் எல்லாமே இருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள் அந்த துரை ஸ்பாட். ஏன்னா அவர் அந்த சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன். அண்ட் நான் சுந்தர் சார் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் கேட்பேன், சார் என்னை வச்சு ஏன் சார் படம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. இந்த மேடை யூஸ் பண்ணி இங்கேயும் கேட்டுறேன் சார், என்னை வச்சு ஏன் சார் படம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. அந்த லெவலுக்கு எனக்கு ஓகே, அவர் நடிகராக ஒரு 50% தெரியும், பட் இஸ் ஒன் ஆஃப் த கமர்ஷியல் கிங் மேக்கர்ஸ் இன் தமிழ் சினிமா. ப்ரொடியூசருக்கும் மக்களுக்கும் லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குநராக தான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அந்த விதத்தில். ஸோ சுந்தர் சாரோட இப்போ இருக்கிற அப்பியரன்ஸுக்கு இந்த கதையில் கரெக்டாக அது உட்காருது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு. அதே மாதிரி திருப்பி அந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு நினச்சேன், சசி சார் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை எங்கே எடுத்துகிட்டு போனால் இது எங்கே கிளிக் ஆகுங்கிற கமர்ஷியல் பல்ஸ் 100% சுந்தர் சார் தெரியும். அதனால தான் இப்போ அந்த சக்ஸஸோட உச்சக்கட்டத்தில் இருக்கார் ஒரு இயக்குநராக பண்ணும்போது. ஸோ அந்த விதத்தில் அந்த ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டையும் துரை டெஃபினட்டாக வந்துட்டு சும்மா சுந்தர் சார் டேட் கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு படம் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ ரெண்டுத்தையும் கிளப் பண்ணும்போது டெஃபினட்டாக இது ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது புதுசாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற அது பெரிய எக்ஸாம்பிள் தானு சார் இது, தொட்டிஜியா. நான் மிகப்பெரிய ஃபேன் தொட்டிஜியோட, மிகப்பெரிய ஃபேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜானரில் எனக்கு இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. சுந்தர் சார் ஆல் த பெஸ்ட் சார், தேங்க்யூ சார். நான் வந்து சீரியல் போதும், நம்ம லட்சியம் வந்து சில்வர் ஸ்க்ரீன் தான் அப்படின்னு நினச்சிட்டு 2005 எண்டில் வந்து சீரியல் போதும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன். சினிமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கும் போது நான் பார்த்த எந்த டைரக்டர்ஸ் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, பட் ரெண்டு டைரக்டர்ஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே இந்த மேடையில் இருக்காங்க. ஒன்று துரை சார், இன்னொன்று சுந்தர்சி சார். வீராப்புன்ற படத்தில் சுந்தர்சி சார். நெக்ஸ்ட்டு மதி சார் வந்து என்னை வந்து 4 Frames மீட் பண்ணிட்டு, பிரேம் ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களான்னு, சார் அதுக்கு தான் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணி துரை சார் வர சொன்னாங்க. நேராக போய் பார்த்தா எனக்கு ஒரு ட்ரீம் ரோல், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல், எங்கள் அப்பா மாதிரி நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை சின்ன வயசுலேருந்தே. ஸோ அந்த ரோல் எனக்கு பிரமாதமாக கொடுத்த படம் நேபாளி. இன்றைக்கு வரைக்கும் நிறையா பேர் அந்த படத்தை பார்த்துட்டு நேபாளி படம் சூப்பருங்க அப்படின்னு சொன்னாங்க. பரத்தும் இருக்காரு. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப 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 இன்றைக்கி வரைக்கும் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த ஃபிலிம் அண்ட் டைரக்டர். எப்போ அடிக்கடி வாட்ஸ்அப் அது இதெல்லாம் மெசேஜ் பண்ணி பேசிட்டே இருப்போம். நேற்று ஃபோன் பண்ணார், பிரேம் வந்துரு அப்படின்னார், அவ்வளோதான் வந்துட்டேன். சுந்தர்சி சார் அதே மாதிரி, எப்போ நான் பார்த்தனோ அதே மாதிரி ஒரு ஜாலியான ஒரு பர்சன்.
ரொம்ப அன்பாக பேசக்கூடியவர், பழகக்கூடியவர். ஸோ அவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. டெஃபினட்டாக நான் பார்த்தேன், நான் ட்ரெய்லர் எல்லாருமே முன்னாடி டீசர் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இது, நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குன்றதில் எனக்கு ஐயம் இல்லை. ஸோ விஷ் ஆல் லக் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் அ சூப்பர் ஹிட். வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.